நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா, நடு வீட்டில் வை நல்ல துதி செய் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பாட்டை பாடி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறாங்க. இனிமே அந்த பாட்டை நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா அப்படின்னு சொன்னது போதா, நல்ல தண்ணி கொண்டு வா, நடு வீட்டில் போய் நல்ல துதி செய் அப்படின்னு பாட வேண்டியிருக்கும். அதுக்கு காரணம் சந்திரயான் 3 இஸ்ரோ விஞ்ஞானிகளும். உலகத்தில் மொத்தம் 195 நாடுகள் இருக்கு. அதில் வளர்ந்த நாடுகள் 81, வளர நாடுகள் 152. நிலவு, சூரியன், செவ்வாய் அப்படின்னு வானவெளியில் ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கக்கூடிய 3 நாடுகள் ரஷ்யா, அமெரிக்கா, அப்புறம் சீனா. இதில் 4வது நாடாக இந்தியா இணைஞ்சிருக்கு. ஆனால் நிலாவில் தென் துருவத்தில் இறங்கிய கால் பதிச்ச முதல் நாடு அப்படின்ற ஒரு பெருமைக்கு உரியது இந்தியா. சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் மூலமாக, பிரக்ஞான் ரோவர் மூலமாக தினம் தினம் புது புது கண்டுபிடிப்புகளை இஸ்ரோ அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நிலாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லது லூனார் வாட்டர், இது எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, அதனால் என்ன பயன் அப்படின்றது சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். நிலாவின் தென் பகுதியில் ஏராளமான நீரும் எரிபொருளும் கொட்டி கிடக்குது. இது இந்தியா கண்டுபிடிச்ச அமெரிக்கா அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு நிலவு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 2008 இந்தியா ஏவிய சந்திராயன் 1 தான் நிலவில் தென்பகுதியில் நீர் இருப்பதற்கான சுவடுகள் இருக்குது அப்படின்ற கருத்தை வந்து பதிவு செய்து, நிலாவில் நிழலாக தென்படும் இடங்களில் எல்லாம் தண்ணீர் இருக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படி நிலாவில் நிழலாக இருக்கும் பகுதிகள் மட்டும் சுமார் 40,000 சதுர கிலோமீட்டர் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி நீர் இருக்கக்கூடிய இந்த நிழல் பகுதி சந்திரனில் 60% தென் பகுதியில் தான் இருக்குது அப்படின்றாங்க. நிழலாக இருக்கக்கூடிய நிலவின் நிலப்பரப்பு மட்டுமின்றி சூரிய ஒளி எங்கெல்லாம் படுதோ அந்த இடங்களிலும் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஆய்வில் நிலவினுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய 1 கிலோ மண்ணில் 100 மில்லிகிராம் முதல் 400 மில்லிகிராம் வரைக்கும் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து எலக்ட்ராலிசிஸ் என்பதன் மூலமாக ராக்கெட்டுகளுக்கான எரிபொருட்கள் தயார் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். நிலவில் இருக்கும் தண்ணீரை லூனார் வாட்டர் என்று சொல்கிறார்கள். இந்த நிலவு நீரை குடிக்கலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். குடிக்கலாம், ஆனால் அதற்கு முன்னால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். அன்பின் இனிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நிலாவில் இருக்கக்கூடிய லூனார் வாட்டர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் நீர் எங்கே இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அன்பு ஒருங்கு பதிவிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.